எல்லோருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். தனுசு ராசி என்பவர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் காண்போம். தனுசு ராசியில் கேது பகவானுடைய மூல நட்சத்திரம் 4 பாதமும், சுக்கர பகவானுடைய போராட நட்சத்திரம் 4 பாதமும், சூரிய பகவானுடைய உத்திராட நட்சத்திரம் 1 பாதமும், 3 நட்சத்திரங்களின் 9 பாதங்களை கொண்டது தனுசு ராசி. காலபுருஷனுக்கு 9 வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றது. தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான். 2023 வருடம் ஜனவரி மாதம் 17 தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சுபகிருது வருடம் தமிழ் வருட தை மாதம் 3 தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:04 நிமிடத்தில் சனி பகவான் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் 2 பாதத்திலிருந்து கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் 3 பாதத்திற்கு பெயர்ச்சாகிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி பங்குனி மாதம் 15 தேதி, மார்ச் மாதம் 29 தேதி புதன்கிழமை சனி பெயர்ச்சி ஆகிறார். உலகம் முழுவதும் பெரும்பாலும் திருக்கணிதத்தை பின்பற்றுவதால் தனுசு ராசி என்பவர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி பெயர்ச்சி பலன்கள் காண்போம். நண்பர்களே, நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிங்க. கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்திங்க. மிக்க மகிழ்ச்சி. சனி பெயர்ச்சிக்கு ஏன் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால், மனிதனின் உடலில் சனி பகவான் பெரும்பங்கு ஆளுமை செய்கிறார். வேலை, தொழில், ஆயுள், உடல் ஆரோக்கியம், எலும்பு, நரம்பு, சதை, கழிவு, முடி என்று மனிதனுடைய உடலில் சனி பகவான் பெரும்பகுதி ஆளுமை செய்கிறார். சனி பகவான் ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டிற்கு 2.5 காலத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகிறார். சனி பகவானுக்கு மந்தக்காரகன், ஜீவனக்காரகன், கர்மக்காரகன் என்று பெயர் உண்டு. சூரியன் கொடுத்த உயிரை சனி பகவான் எடுப்பதால் சனி பகவானுக்கு மோட்சக்காரகன் என்றும் பெயர் உண்டு. தனுசு ராசிக்கு குடும்பஸ்தானத்திற்கும் 3 வீட்டிற்கும் அதிபதியானவர் சனி பகவான். தனுசு ராசிக்கு சுய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த கட்டத்தில் அமர்ந்திருந்தால் சனி பகவானுடைய கொடுப்பனை 100% கிடைக்கும் என்பதை உங்கள் ஜாதக பிரகாரம் இந்த பதிவில் விரிவாக தெளிவாக காண்போம். கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள். தனுசு ராசி என்பவர்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். சுய ஜாதகத்தில் சனி பகவான் லக்னம் 4 இடம், 7 இடம், 11 வீட்டில் அமர்ந்திருந்தார் என்றால் அந்த ஜாதகர்களுக்கு சனி பகவானின் கொடுப்பனை 100% உண்டு. இவர்களுக்கு நிரந்தர வேலை, நிரந்தர தொழில், நில புலன்கள், அசையா சொத்துக்கள் இருக்கும். இவர்களுக்கு சனி பகவான் கோச்சாரத்தில் எந்த கட்டத்தில் பெயர்ச்சியானாலும் பெரும்பாலும் பாதிப்புகள் குறைவுதான். கடன் வாங்கினாலும் கடனிலிருந்து மீண்டு விடுவார்கள். அதாவது பெரிய அளவிற்கு சனி பகவான் இவர்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டார். இவர்கள் பார்ப்பதற்கு கம்பீரமான உடல் அமைப்பை கொண்டவர்களாக, சற்று கருமை நிறம் கொண்டவர்களாக இருப்பார்கள். லக்னம் 4 இடம், 7 இடம், 11 வீட்டில் சனி அமர்ந்த ஜாதகர்களுக்கு சனி பகவான் பெரும்பாலும் குடும்ப நபர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார். இவர்களுக்கு ஏழரை நாட்டு சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, பெரும்பாலும் மன கஷ்டங்களை கொடுப்பதில்லை. லக்னத்திலிருந்து 3 இடம், 6 இடம், 8 இடம், 12 வீட்டில், அதாவது மறைவுஸ்தானங்களில் சனி அமர்ந்த ஜாதகர்களுக்கு இவர்கள் பார்ப்பதற்கு உடல் விலுவிழுப்பாக ஒல்லியாக இருப்பார்கள். அழகான தோற்றம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் கையை ஓண்டி காலை ஓண்டி கரணம் போட்டு இவர்களே வேலையை தேடி வருமானத்தை ஈட்டி கொள்ளக்கூடியவர்கள். இவர்களுக்கு சனி பகவானுடைய கொடுப்பனை 50% உண்டு. எந்த கட்டத்தில் பெயர்ச்சி ஆனாலும் சனி பகவான் 50% நல்ல பலன்களை கொடுப்பார். இவர்கள் மறைமுகத்தன்மைவாதிகள், வெளிப்படையாக எதையும் பேச மாட்டார்கள். இவர்கள் செய்வதையும் யாரும் கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும்.
இவர்களுக்கு சனி பகவான் கோச்சாரத்தில் எந்த கட்டத்தில் சஞ்சாரம் செய்தாலும் 50% பலன்கள் உண்டு. 3, 6, 11 வீடுகளில் சனி பகவான் வளம் வரும் பொழுது நில புலன்கள் அசையா சொத்துக்கள் வாங்கி அதிக தனம் பெற்று முன்னேற்றம் அடைந்து விடுவார்கள். லக்கணத்திற்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்த ஜாதகர்களுக்கு சனி பகவானின் கொடுப்பனை 25% உண்டு. இவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய குடும்ப நபர்களுக்காக என்னதான் உழைத்தாலும் குடும்ப நபர்களின் ஒத்துழைப்பு கிடைக்காது. அண்ணனாக இருந்தாலும், தம்பியாக இருந்தாலும், அக்காவாக இருந்தாலும், தங்கச்சியாக இருந்தாலும் இவர்களை உதாசீனப்படுத்துவார்கள். இவர்கள் பார்ப்பதற்கு இளமை தோற்றம் கொண்டவர்களாக இருப்பார்கள். வயது ஏறிக்கொண்டே போகும் இவர்களை பார்த்தால் சராசரியாக இளமையான வயதுடையவர்கள் போலதான் இவர்கள் காட்சியளிப்பார்கள். இவர்களுக்கு சனி பகவான் எந்த கட்டத்தில் சஞ்சாரம் செய்தாலும் சராசரியான வாழ்க்கை பயணமாகத்தான் இருக்கும். என்னதான் உழைத்து என்னதான் கஷ்டப்பட்டாலும் பொருளாதார அளவில் முன்னேற்றம் அடைவது சற்று குறைவாகத்தான் இருக்கும். இவர்களுக்கு நில புலன்கள் இருக்கும், அதாவது அதிக உழைப்பாளிகளாகவும் உண்மைவாதிகளாகவும் இருக்கக்கூடியவர்கள். 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்த ஜாதகர்கள். தனுசு ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த கட்டத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று ஓரளவு உண்மை புரியும். 2023ஆம் வருடம் பெயர்ச்சியாகக்கூடிய சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் அமர்ந்தாலும் 100% நல்ல பலன்கள் உண்டு. ஏனென்றால் 30 ஆண்டு காலத்திற்கு பிறகு கும்ப ராசியில் சனி பகவான் அமர்கிறார். கும்பத்தில் சனி அமர்ந்தால் கோபுர கலசம் போல் தனுசு ராசி என்பவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கை உயரும். கடந்த காலத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு எழுந்து வரக்கூடிய சூழ்நிலை. 3ஆம் வீட்டில் அமரக்கூடிய சனி பகவான் தனுசு ராசி என்பவர்களை முன்னேற்றி விடுவார். சனி பகவான் பெயர்ச்சியாகும் பொழுது குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பார். கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, அதாவது பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். திருமண வயதில் உள்ளவர்கள், திருமணம் செய்து விவாகரத்து பெற்று மறுமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு உண்டு. எதிர்வரும் 3 ஆண்டு காலத்திலும் குரு பெயர்ச்சி இருக்கின்றது, ராகு கேதுக்கள் பெயர்ச்சி இருக்கின்றது. இந்த சனி பெயர்ச்சியின் மூலம் 2026ஆம் வருடம் வரை தனுசு ராசி என்பவர்கள் குடும்ப சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. தடைப்பட்ட வீட்டு வேலைகள் செய்து முடிக்கலாம், தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும், தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றும் வெற்றி பெறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். கடந்த 10 ஆண்டு காலமாக 7.5 நாட்டு சனியில் எவ்வளவு பாடுபட்டீர்கள், என்ன பிரச்சனை கொடுத்தார் என்று உங்கள் கண்முன்னே உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த பிரச்சனைக்கெல்லாம் சனி பகவான் ஒரேடியாக முடிவு கட்டக்கூடியதாக அடுத்த 3 ஆண்டு காலம் இருக்கும். எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி, வம்பு வழக்கு இருந்தாலும் சரி, உடல் ஆரோக்கியம் பிரச்சனை இருந்தாலும் சரி, எல்லாமே மேம்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும், வழக்கு வில்லங்கம் இருந்தால் அதிலிருந்து மீண்டு விடலாம், கடன் பிரச்சனை இருந்தால் கடனிலிருந்து மீண்டு விடலாம், திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தாமதப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதிலிருந்து மீண்டு விடலாம், நல்ல வேலையும் இல்லை, நல்ல தொழிலும் இல்லை, எல்லாவற்றிலும் விரயங்களை மட்டும்தான் கடந்த ஆண்டு காலம் சந்தித்து கொண்டிருந்தேன், என்னுடைய வாழ்க்கையில் எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது என்று தனுசு ராசி என்பவர்கள் வருந்துவது எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியும், எல்லோருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது எதிர்வரும் 3 ஆண்டு காலமும் நல்ல வேலை, நிரந்தர தொழில் அமைப்பை பெற்று அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 3ஆம் வீட்டில் சனி அமர்வது தன யோகம், அதாவது உங்கள் கையில் பணம் புரளும். முன்பின் தெரியாத 3ஆம் தரப்பட்ட நபர்கள் உதவிக்கு வரக்கூடிய அமைப்பு தான் 3ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்வது. தனுசு ராசி என்பவர்கள்
கடந்த காலம், சொந்த பந்த உறவினர்கள், உங்களுக்கு நன்றாக தெரிந்தவர்கள் எல்லாமே உங்களை உதாசீனப்படுத்தி, உங்களை அசிங்கம் அகுமானப்படுத்தி, அதிக கெட்ட பேர் அவர்கள் மூலமாகத்தான் வந்தது. எதிர் வரக்கூடிய வருடங்களில் உங்களுக்கு முன்பின் தெரியாத நபர்களும் உங்களுக்கு வேலை கொடுப்பார்கள், நீங்கள் அவர்களுக்கு வேலை கொடுப்பீர்கள். அடுத்த 3 ஆண்டு காலமும் நல்ல முன்னேற்றங்களை, முன்பின் தெரியாதவர்கள் மூலம் பொருளாதார உயர்வுக்கு வழிவகுக்கக்கூடியதாக சனி பெயர்ச்சி பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்ற பழமொழி ஜோதிடத்தில் உண்டு. சனி பகவான் மந்தக்காரகன், அதாவது மெதுவாக ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டிற்கு பெயர்ச்சியாக 2.5 ஆண்டு காலம், 3 ஆண்டு காலம் எடுத்துக்கொள்வார். 9 நவகிரகங்களில் சனி பகவான் மட்டும்தான் 2.5 வருட காலம் எடுத்துக்கொண்டு பெயர்ச்சியாகி பயணம் செய்யக்கூடியவர். அப்படி இருக்கும் பொழுது சனி கொடுக்கக்கூடிய செல்வமானது தன்னுடைய பேரப்பிள்ளையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கும். 9 நவகிரகங்களில் சனி பகவான் மட்டும்தான் அசையா சொத்துக்களை கொடுக்கக்கூடியவர். என்னதான் உளுந்து உளுந்து பாடுபட்டாலும், பொட்டி நிறையாக பணம் சேர்த்து வைத்திருந்தாலும், சனி பகவானின் கொடுப்பன இல்லை என்றால் நிலபுலம் வாங்க முடியாது. அப்படி இருக்கும்பொழுது சனி பகவான் 3ஆம் வீட்டில் 30 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை, தற்போது 3ஆம் வீட்டில் அடி எடுத்து வைக்கும் பொழுது, கடந்த 10 ஆண்டு காலமாக ஏழரை நாட்டு சனியில் அவதிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு 10 ஆண்டு கால பிரச்சனைகளுக்கு 3 ஆண்டு காலங்களில் முடிவு கட்டக்கூடியதாக இந்த சனி பெயர்ச்சி பலன் உங்களுக்கு இருக்கும். சனி கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார். உங்களுடைய எதிர்கால முன்னேற்றம் மிகச்சிறப்பாக தெளிவாக தெரிகின்றது. தனுசு ராசி என்பவர்கள் உயர்வது உறுதி. உங்களுடைய முன்னேற்றம் மிகச்சிறப்பாக 2023, 2024, 2025 வருடம் எதிர்கால ஒளி சிறப்பாக தெரிகின்றது. வருத்தப்படுவதை விட்டுவிட்டு செய்கின்ற தொழிலும் செய்கின்ற வேலையும் மேம்படுத்த பாருங்கள். அதிலே பெரிய அளவு முன்னேற்றத்தை கொடுக்கப் போகிறார். கடந்த காலம் ஏமாற்றப்பட்டவர்கள், பொருளாகவோ பணமாகவோ ஏதோ ஒரு விஷயங்களில் மற்றவர்களிடம் ஏமாந்திருப்பீர்கள், அந்த ஏமாற்றத்துக்கெல்லாம் ஒரு முடிவு காலம்தான் இந்த 3ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்வது. நல்ல அனுபவங்களை கற்று அந்த அனுபவத்தின் மூலம் முன்னேற்றம் அடையக்கூடியதான் 3ஆம் வீட்டில் சனி அமர்ந்து சனி பகவானுடைய பலன் தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். சனி பகவான் ஒருவருக்கு கொடுக்க ஆரம்பித்து விட்டார் என்றால் மற்ற 8 கிரகங்களும் அவர் எந்தெந்த ராசியில் அமர்ந்து எந்த ஸ்தான பலம் பெற்றாலும், சனி பகவான் நல்ல ஸ்தான பலம் பெற்று விட்டார் என்றாலே மற்ற கிரகங்களுடைய தலையீடு இல்லாமல் இருக்கும். முன்னேற்றத்திற்கான வழிவகை பிறக்கும். அதாவது அதிக நெருக்கடிகள் கொடுத்த பிரச்சனைகளெல்லாம் காணாமல், தலை தெரியாமல், தலை தெரித்து ஓடிவிடும். தனுசு ராசி என்பர்கள் கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்படாதீர்கள். 2023 வருடம் ஜனவரி மாதம் முதல் உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். எதிர் வரும் 3 ஆண்டு காலமும் உழைப்பால் முன்னேற்றம் அடையக்கூடியது. உங்களுடைய முயற்சியால் அதிக தனம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசி என்பவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். 10 ஆண்டு கால போராட்டத்திற்கு ஒரு முடிவு காலம். எதிர் வரக்கூடிய 3 ஆண்டு கால 3ஆம் வீட்டில் அமரக்கூடிய முன்னேற்ற சனியின் மூலம் தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் பெரும் தனம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிங்க. கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்திங்க. மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்களுடன் உங்கள் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன். அனைவரும் வாழ்க வளமுடன்.